எபேசியர் 4:17 32 வரை, 5:1-7 வரை வாசித்து நாம் தியானிக்கலாம். 17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கு மிச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நல்லமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விரித்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். 5. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதனை காரணாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வார்த்தைகளிலே நாம் எபேசு சபைக்கு பவுல் எழுதின காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், பழைய மனுஷன் புதிய மனுஷன், புதிய மனுஷன் எப்படிப்பட்டவன் பழைய மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். பழைய மனிதன், நாம் ரட்சிக்கப்படும் முன்பதாக நாம் பழைய மனிதர்களாக இருந்தோம். நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ நாம் ஒரு புது சிருஷ்டியாக புதிய மனிதனாக நாம் மாறிவிட்டோம். நாம் நம்முடைய ஆவியிலே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். புதிய மனுஷனை சொல்லும் பொழுது மெய்யான நீதி பரிசுத்தம், அதாவது குழந்தை பிறந்த உடனே சொல்லுவார்கள் இது யார் ஜாடையில இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவார்கள். அதுபோல அவர்களை யோசித்து பாருங்கள், ஒரு மிஸ் இந்தியாவோ மிஸ் யூனிவர்ஸோ அவர்கள் அழகான ஒரு யாரையாவது ஒரு ஆளை ஒரு ஆளோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். மிஸ் யூனிவர்ஸ் மாதிரி நீ இருக்கிறாய், உன்னுடைய மூக்கு கண்ணு உன்னுடைய வாய் உன்னுடைய முகம் எல்லாம் அந்த மிஸ் யூனிவர்ஸ் மாதிரி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷம் அது கேட்கிறவர்களுக்கு உண்டாகிறது. அதுபோல தான் நம்முடைய புதிதான மனிதன், புதிய சிருஷ்டியாகப்பட்ட மனிதனுடைய ஆவி ஆண்டவராய் இயேசுவைப் போலவே இருக்கிறது. மெய்யான நீதி பரிசுத்தம், அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அதுபோல நம்முடைய ஆவி முழுவதுமாக 100% பரிசுத்தப்பட்டதாக காணப்படுகிறது. பவுல் ஆனால் பழைய மனிதனை பற்றி எழுதுகிறார். முதல் வசனங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுடைய நிலைமை என்ன, அவர்களுக்கு வீணான சிந்தனையிலே நடக்கிறார்கள், புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறார்கள், இருதய கடினத்திலே இருக்கிறார்கள்,
அறியாமையிலே இருக்கிறார்கள், உணர்வில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எல்லாற்றுக்கும் மேலாக ஆவலோடே எல்லா அசுத்தங்களையும் செய்வதற்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள். இதுதான் ரட்சிக்கப்படாத ஒரு பழைய மனிதனுடைய சுபாவம். அந்த ரட்சிக்கப்படாத பழைய மனிதனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை, கற்றுக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அவர்களுக்கு ஒன்றும் அறியாமை, ஒரு அந்தகாரம், ஒரு இருட்டு. வீட்டிலே ஒரு ரூமில் இருட்டாக இருக்கிறது, அதிலே நீங்கள் எதையாவது நீங்கள் தேட முடியுமா? மிகவும் இருட்டாக இருக்கிறது. அறையிலே நிறைய பொருட்கள் இருக்கிறது. ஏதோ நீங்கள் ஒரு சின்ன பொருளை தேட வேண்டுமென்றால் எவ்வளவு அது கடினமான காரியமாக இருக்கிறது. அப்படியே அவிசுவாசிகள், ஆண்டவரை அறியாதவர்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது, புத்தி அந்தகாரப்பட்டிருக்கிறது, அறியாமையில் இருக்கிறார்கள், உணர்வு இல்லை, இவையெல்லாம் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை. ஆனால் ஒரு புதிய மனிதனாய் மாறின புதிய மனுஷனுக்கு என்ன இருக்கிறது பாருங்கள். புது சிருஷ்டியான மனிதனுக்கு 20 வசனத்திலே பாருங்கள், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார். இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ஆனால் ஒரு புதிய மனுஷனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு இயேசு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். ஒரு நல்ல பெஸ்ட் டீச்சர், ஒரு கிளாஸ்லே பெஸ்ட் டீச்சர் இருக்கிறார்கள். அவர் நல்ல பெஸ்ட் சிலபஸ் இருக்கிறது. அவர்கள் நல்ல ஒரு பெஸ்டான ஒரு மாதிரியான ஒரு டீச்சராக இருக்கிறார்கள். இந்த கிளாஸில் இருக்கிற ஒரு 30 பிள்ளைகள் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அது பெஸ்ட்டாக இருக்குமா? இன்னொரு கிளாஸில் இன்னொரு 30 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அங்கே டீச்சர் கிடையாது, சிலபஸ் கிடையாது, ஒரு ஒழுங்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல இருக்க பிள்ளைகளுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். தேவண்டு பிள்ளைகளே, புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாதிரியாக இருக்கிறார். அவரிடத்திலே நாம் கேட்டு கற்றுக்கொள்கிறோம், அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அப்படினால் என்ன அர்த்தம்? எபேசிய சபையார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 12 சிஷ்யரோடு நடமாடி ஊழியம் செய்யும் பொழுது அவரிடத்தில் உட்கார்ந்து அவர்கள் கேட்டு கற்றுக்கொள்ளவில்லை. இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், ஒவ்வொரு நாளும் எபேசு சபையார் இயேசு கிறிஸ்துவோடு, தேவனோடு ஒரு நெருங்கிய உறவிலே இருந்தார்கள். நெருங்கிய உறவிலே இருக்கும் பொழுது அந்த நாம் யாரிடத்தில் நெருங்கிய உறவிலே இருக்கிறோமோ, க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறோமோ, அவர்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவர்கள் என்ன செய்வார்கள், எந்த இடத்துல எங்கே இருப்பார்கள், அவர்கள் என்னென்ன செய்வார்கள், அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் என்ன, எல்லாம் நமக்கு தெரிந்துவிடும். க்ளோஸாக நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுது நல்ல உறவு. அதான் இயேசுவை எபேசு சபையார் ஆண்டவரிடத்திலே நல்ல ஒரு உறவோடு இருந்தபடினாலே இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள். 30 வசனத்தில் கூட பாருங்கள், அதே அதிகாரத்திலே, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்குன்னு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவி துக்கப்படுத்தாதீர்கள்னு சொல்கிறார். பரிசுத்தாவியானவரும் இருக்கிறார் நமக்குள்ளாக, நம்மை போதிப்பதற்கு, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவதற்கு. ஆகியால் புது சிருஷ்டியான ஒரு மனிதனுக்கு அந்த இடத்திலே போதிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஆவியானவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நமக்கு நெருங்கிய ஒரு நாம் கொஞ்ச நாளுக்கு முன்பதாக கூட பார்த்தோம். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு மெயினாக ஆண்டவரோடு உள்ள உறவு, அதுதான் நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது, பரிசுத்தவான்களாய் நடப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. ஆகியால் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு நல்ல ரோல் மாடல். இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது என்ன அர்த்தம்னா, இயேசுவிடத்தில் நெருங்கி பழகி அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அவரிடத்துல நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் ஒரு எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தடவை நான் ஒரு சகோதரனோடு சேர்ந்து டெக்ஸ்டைல் மார்க்கெட்லேயே ஒரு சாரீ எடுப்பதற்கான, சில சாரீகள் எடுப்பதற்காக போயிருந்தோம். அந்த சகோதரன் தனக்கு தூரத்திலே இருந்த ஊரிலிருந்து தன்னுடைய மனைவிக்கு சாரீ எடுப்பதற்கு வந்திருந்தார். எனக்கு அந்த கடையிலே அவரை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு புடவையும் எடுத்து பார்ப்பார், இது என் மனைவிக்கு இந்த கலர் பிடிக்கும், இந்த கலர் பிடிக்காது, இது அவளுக்கு இந்த மாதிரி டிசைன் அவளுக்கு பிடிக்காது என்று சொல்லி அவர் நன்றாக தன்னுடைய மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு நன்றாக அறிந்திருந்தார். அவர் படிக்காத ஒரு மனிதன் தான், ஆனால் கூட நான் ஆச்சரியமாக நான் நினைத்தேன், தன்னுடைய மனைவி எப்படி நேசிக்கிறார், எப்படி புரிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அதுபோலவே இன்னொரு ஒரு மீட்டிங்க்கு நாங்கள் போயிருந்தோம், ஃபேமிலி கான்ஃபரன்ஸ் என்று சொல்லி. அதில் ஒரு குயிஸ் பேப்பர் கொடுத்து, ஒரு குயிஸ் கொடுத்துருந்தார்கள், 10 கொஸ்டின் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருந்தார்கள், ஒய்ஃப்களுக்கும் கொடுத்துருந்தார்கள். உன் ஹஸ்பண்டுக்கு பிடித்த கலர் என்ன, அவருக்கு என்ன உணவு பிடிக்கும், அவர் எப்படி இது எப்படி அது எப்படி என்று சொல்லி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தார்கள். அதுபோல் அங்கே ஹஸ்பண்டுகளுக்கு, உன் மனைவிக்கு பிடித்த நிறம் என்ன, அவளுக்கு என்ன பிடித்த சாப்பாடு என்ன, அவளுக்கு பிடித்தது என்ன, அது என்ன இது என்ன கேட்டிருந்தார்கள். அதில் கடைசியிலே கொஸ்டின் பேப்பரை அவர்கள் ஆன்சர் பேப்பரை வந்து திரும்ப வாங்கி பார்க்கும் பொழுது அநேகருக்கு கொஸ்டினுக்கு என்ன எழுத வேண்டும் என்று தெரியவில்லை.
அநேக மனைவி மனைவிகளுக்கு கொஞ்சம் நிறையாக தெரிந்தது. அநேக கணவன்மாருக்கு மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்று தெரியவில்லை. என்ன கலர் பிடிக்கும், என்ன பிடிக்கும், நிறைய கணவன்மார் அதிலே நிறைய கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதியிருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளை நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், நாம் ஆண்டவரோடு நெருங்கிய உறவு வைக்கும் பொழுது அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம், அவரை கற்றுக்கொள்கிறோம், அவரை கற்றுக்கொள்கிறோம், அவரிடத்தில் கற்றுக்கொள்கிறோம், அவரால் போதிக்கப்படுகிறோம், பரிசுத்தாவியானவரால் போதிக்கப்படுகிறோம். இப்படியாக பழைய மனுஷன் புதிய மனுஷன் உடைய காரியங்கள் ஆரம்பிக்கிறது. ஆனால் நீங்கள் அதற்கு பின்னாக நீங்கள் பார்க்கும் பொழுது பல காரியங்களை எழுதுகிறார். விசேஷமாக இந்த காரியங்கள் எல்லாம் அநேக பாவங்களை குறித்து எழுதுகிறார். இந்த பாவங்கள் எல்லாம் அந்த விசுவாசிகளுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று சொல்லி எழுதுகிறார். அந்த பாவம் பொய்யை பற்றி எழுதுகிறார், கோபத்தை பற்றி எழுதுகிறார், எரிச்சல், திருடுகிற காரியம், இன்னும் கெட்ட வார்த்தை பேசுகிற காரியங்கள், கூக்குரல், தூஷணம், கோபம், மூர்க்கம், பலவிதமான துர்க்குணங்கள், பரியாசம், வேசித்தனம், வம்பு, புத்தீனமான பேச்சு, இப்படி பல காரியங்கள் அவர் எழுதுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். 25 வசனத்திலே பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம் எந்த ஒரு பாவத்தையுமே நம் மனதிலே முதல்ல சிந்தனை மண்டலத்திலே வருகிறது, அதற்கு பிறகு நாம் அதை வார்த்தையிலே சொல்லுகிறோம், அதற்கு பிறகு நாம் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம் வெளியே. அப்பொழுது அது சிந்தனை மண்டலத்திலே இருக்கும் பொழுதே நாம் அதை சுத்திகரித்து அதை அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் அது மிகவும் பெஸ்டாக இருக்கும். எல்லா மனிதருமே நாம் அநேக காரியங்களிலே தவறுகிறோம். யாருமே சொல்ல முடியாது நான் ஒரு தவறுமே செய்யவில்லை என்று சொல்லி. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாமும் பல காரியங்களிலே தவறுகிறோம். ஆனால் நம்முடைய மனதிலே அது இருக்கும் பொழுதே தேவனுடைய பிள்ளைகளை நாம் அதை அரெஸ்ட் பண்ண வேண்டும். அரெஸ்ட் பண்ணி அதை வார்த்தையினாலோ கிரியையினாலோ அதை கொண்டு வரும் பொழுது தான் பெரிய தீய விளைவுகளை அது கொண்டு வருகிறது. விசேஷமாக யோசித்து பாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு இப்படி ஒரு மேஜிக் உங்களுக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சிங்கத்தை அப்படி நினைக்கிறீர்கள். சிங்கத்தை நினைத்த உடனே உங்களுக்கு எதிராக ஒரு சிங்கத்துடைய உடம்பு உருவாக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சிங்கத்தை நினைக்கிறீர்கள், அங்கே ஒரு சிங்கத்தின் உடம்பு உருவாக்கப்பட்டு அப்படி கிடக்கிறது, அதில் உயிர் இல்லை. அது நீங்கள் நினைக்கும் போது அது உருவாகி இருக்கு, அப்படி இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். அது அப்படியே கிடக்கிற வரை பிரச்சனை இல்லை, அது உயிர் இல்லாமல் கிடக்கிறது இந்த சிங்கம். யாருக்கும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் பயம் இல்லை. ஆனால் அந்த நீங்கள் அதை வார்த்தையினாலே சொல்லி எந்த பாவமும் அப்படித்தான் சிந்தனையிலே இருக்கும் பொழுது அது ஒரு ஷேப் கிடைக்கிறது. ஜீவன் இல்லை ஆனால் அது அப்படியே இருக்கிறது. நம்முடைய மைண்டிலே கோபம், எரிச்சல், இந்த மாதிரி பல விதமான கெட்ட வார்த்தைகள், பொய் பேசுகிற காரியங்கள் இதெல்லாம் மனதிலே இருக்கும் பொழுது, மைண்டிலே இருக்கும் பொழுது அது இப்படி செத்த ஒரு உயிரிழா சிங்கம் போல இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் அதை வாயினாலே வசனித்து, வாயினாலே சொல்லி, உங்கள் கிரியையிலே அந்த உங்களுடைய பாவங்களை நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் செய்யும் பொழுது அந்த சிங்கத்துக்கு உயிர் வந்தாலே எப்படி இருக்கும் பாருங்கள். அது அந்த இடத்துல உயிரோடு எழும்பின உடனே அங்கே யாருமே நிற்க முடியாது, எல்லாரையும் பட்சிக்கும், கொல்லும், பயங்கரமான விளைவுகளை அது கொண்டு வரும். அதுபோல தான் அந்த இரண்டு பிள்ளைகளை நம்முடைய மனதிலே இருக்கும் பொழுதே நாம் அதை அரெஸ்ட் பண்ணிவிட வேண்டும். அதை நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். 20-34 வசனத்திலே பாருங்கள், தயவாயும் ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன துர்க்கமாகவும் இருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து நம்மை மன்னிக்கிறார், எவ்ரிடே ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார், மன்னிக்க வேண்டும். இந்த காரியங்கள் நம்முடைய மனதிலே நாம் அதை செய்து விட்டோம் என்றால் அந்த வெளியே இருக்கிற அது கெட்ட தீய காரியங்கள் வெளியே அதுக்கு உயிர் கிடைக்காது, அது செயல்படுவதற்கு உயிர் கிடைக்காது. ஆனால் நாம் வெளியே வார்த்தையினாலோ சொல்லியோ அல்லது சில கிரியைகளை நாம் செய்யும் பொழுது நாம் மனதில் நினைக்கிற பாவங்களை அதுக்கு உயிர் வருகிறது. எப்படி சிங்கம் உயிர் வந்து ஒரு உங்கள் வீட்டிலே ஒரு ரூம்லேயே அது உயிர் வந்து நின்று கொண்டிருந்தாலும் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். யாருமே வாழ முடியாது அந்த இடத்துல, அப்படி தான் ஆகிவிடும். ஆகியால் பவுல் சொல்லுகிறார், இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் மனதிலே வரும்பொழுதே அதையெல்லாம் என்ன செய்துவிட வேண்டும், அதை நிறுத்திவிட வேண்டும். ஏனென்றால் பாருங்கள், ஏதாவது சில சின்ன காரியங்கள், ஏதாவது அழுக்கு கிடக்கிறது, ஏதாவது ஒரு சின்ன காரியம் செத்த ஏதாவது ஒன்று கிடக்கிறதுன்னு வைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஈக்கள் உட்காருவதை பார்த்துருக்குறோம். ஈக்கள் வந்து உட்கார்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எப்படி தான் அதை சூ சூ என்று விரட்டினாலும், எதையாவது வைத்து கரண்டி வைத்து விரட்டினாலும், எப்படி பண்ணினாலும் அது கொஞ்ச நேரம் அங்கே போய் உட்காரும், மறுபடியும் அந்த செத்த ஏதாவது ஒரு இது கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அல்லது ஒரு அழுக்கான காரியம் ஏதாவது கிடக்கிறது, நாற்றம் எடுக்கிற ஒரு காரியம், அதில் வந்து மறுபடியும் உட்காரும். எத்தனை தடவை விரட்டினாலும் அது வந்து உட்காரும்.
ஆனால் அந்த இடத்திலே இருந்த அந்த காரியத்தை நாம் அகற்றி விடும் பொழுது, அதை பெருக்கி அந்த இடத்துல துடைத்து விடும் போது, அந்த இடத்திலே திரும்ப அதை வந்து அந்த இடத்துல நிரந்தரமாக உட்காரு. ஒரு தடவை வந்து உட்கார்ந்து பார்க்குமாலே ஒன்றுமில்லை, என்னோட ஓடிவிடும். அதுபோல மணி ஈச்சி என்று சொல்லி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மணி ஈச்சி என்று சொல்வார்கள், அது என்னவென்றால் அந்த ஈச்சி பார்ப்பதற்கு நல்லா கலராக இருக்கும், நன்றாக ஒரு மயில் கழுத்து நிறத்திலே இருக்கும். ஆனால் அது செத்த உடம்புகளிலே அந்த மணி ஈச்சி வந்து உட்காரும். அந்த மணி ஈச்சி வந்து உட்காரும் பொழுது அது என்ன செய்யும் தெரியுமா? அந்த இடத்துல அந்த எந்த செத்த உடம்புலேயே அது வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறதோ, அப்பப்போ வந்து உட்காருகிறதோ, அந்த மணி ஈச்சிக்கள் அதிலே முட்டை போட்டு விடும். அதோடைய முட்டை பொறிக்கிற அது புழுவாகி முட்டை உடைந்து பொறித்து புழுவாகி புதிய மணி ஈச்சிகள் அந்த செத்த சரீரத்திலிருந்து உருவாகும். தேவனுடைய பிள்ளைகள் இதைத்தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். 26 வசனத்திலே, நீங்கள் கோபம் கொண்டாலும் கூட உங்களுடைய சூரியன் அஸ்தமிக்க இருக்கும்போதாக உங்களுடைய எரிச்சலோ எந்த காரியங்களையும் மனதிலே பிளான் பண்ணுகிறீர்களோ, ஒரு பொறாமையோ கோபமோ கசப்போ இன்னும் எந்த ஒரு துர்க்குணமோ எல்லா காரியமும் வெளியே வர முன்பதாக அதை நீங்கள் அகற்றிவிட்டீர்கள் என்றால் உண்மையாகவே மணியிச்சு அந்த எந்த பிசாசு அந்த இடத்துல வரமாட்டான். அதுதான் 27 வசனத்தில், பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள், பிசாசுக்கு இடம் எப்பொழுது கிடைக்கும்? நிரந்தரமாக அந்த அந்த இடத்துல வந்து உட்காருவதற்கு இந்த காரியங்களெல்லாம் அகற்றாமல் அந்த இடத்துல வைத்திருக்கும் பொழுது பிசாசு அந்த இடத்துல வருவான், முட்டை போடுவான், குஞ்சு பொறிக்கும், அவனுடைய காரியங்களை நல்லா பெருக செய்வான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அப்படியே நம்ம உடனடியாக நம்முடைய மனதை சுத்திகரிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையினாலே ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு மனம் திரும்பி விடும் பொழுது உண்மையாகவே அந்த இடத்துல பிசாசுக்கு இடம் கிடைக்காது. அவன் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அவனுடைய காரியங்களை ஃபர்தராக செய்வதற்கு அவனுக்கு இடம் கிடைக்காது. ஆகையால் தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் பவுல் சொல்கிறது, நீங்கள் இதெல்லாம் கவனமாக இருந்து விசுவாசிகளை நீங்கள் நன்றாக ஒரு பிரியமான பிள்ளைகளாக இருங்கள். அந்த 5 அதிகாரத்தில் பாருங்கள், 3 வசனத்திலே, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுபவர்களாகி என்று சொல்லி போட்டிருக்கிறது. பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது வீட்டிலே சில பிள்ளைகள் பேரண்ட்ஸ்க்கு மிகவும் பிரியமாய் நடந்து கொள்வார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்கள் அப்பா அம்மாவுக்கு சரி அம்மா செய்கிறேன், சரி அப்பா செய்கிறேன் என்று சொல்வார்கள். சில பிள்ளைகள் என்ன சொன்னாலும் போங்க நான் செய்ய மாட்டேன் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது எந்த பிள்ளை நன்றாக கீழ்ப்படிந்து ஒரு தொந்தரவு கொடுக்காமல் நல்ல பேரண்ட்ஸுக்கு நல்ல பெயரை வாங்கி கொண்டு வருகிறதோ அந்த பிள்ளைகள் மேலே ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்ஸுக்கு பிரியம் வரத்தான் செய்யும். இந்த இடத்துல பவுல் அதை தான் எழுதுகிறார். நீங்கள் இந்த காரியங்களெல்லாம் நான் மேற்சொன்ன இந்த கெட்ட பாவங்கள், இந்த காரியங்களெல்லாம், இது பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள், இதெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு எப்படி கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான சுகந்த வாசனையான பலியாக தன்னை பரிசுத்தமான ஒரு இரத்தம், அவருடைய பலி பரிசுத்தமான பலி, அவருடைய வாழ்க்கை எந்த ஒரு பாவமும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தன்னை பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்காக அதை அவர் செய்தார். தேவனுடைய பிள்ளைகளை நாமும் கூட ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும். நமக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒரு வித்தியாசம் தெரிய வேண்டும். நாம் வாழுகிற இடத்துலே, வேலை செய்கிற இடத்துலே, நாம் படிக்கிற இடத்துலே ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியவில்லை என்றால் நாமும் அந்த அவிசுவாசிகளைப் போல தான் நாமும் இன்னும் அந்த அசுத்தங்களிலே நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் ஒரு விசுவாசிக்கு ஒரு பரிசுத்தமாய் வாழ விரும்புகிற ஒரு விசுவாசி கண்டிப்பாக அந்த எந்த இடத்துல அவன் இருந்தாலும் அவன் ஒரு வித்தியாசமாக காணப்படுவான். அவனை தெரிந்துவிடும் மற்றவர்களுக்கு இவனிடத்துல ஏதோ சம் ஸ்பெஷல் இருக்கிறது என்று சொல்லி. நாம் பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள், பொய், கூக்குரல், தூஷணம், வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், இவைகளெல்லாம் வாயாலே செய்கிற காரியங்களை குறித்து போட்டிருக்கிறது. நாம் பார்க்கும் பொழுது உன்னத பாட்டு 4:11 நாம் வாசிப்போம். உன்னத பாட்டு 4:11 அந்த இடத்துலே ஆண்டவர் அந்த என் பிரியமே புறாவே என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு விசுவாசியாக ஆண்டவர் அழைக்கிறார் அன்போடு. அதிலே 4:11 பாருங்கள், என் மணவாளியே உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது என்று சொல்லி போட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது நாவின் கீழே தேனும் பாலும் இருக்க வேண்டும். தேனும் பாலும் என்று சொல்லும்பொழுது நம்முடைய வார்த்தைகள் தேன் என்று சொல்லும்பொழுது நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக், தேன் எந்த சளிக்கோ மற்ற எந்த காரியங்களுக்கோ ஒரு மருந்தாக செயல்படுகிறது. நம்முடைய சரீரத்திலே நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டா, நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குகிறது அந்த தேன். நம்முடைய வார்த்தையில் தேவனுடைய பிள்ளைகளே மற்றவர்களுக்கு ஒரு சுகத்தை கொண்டு வருகிறதா, ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறதா, அல்லது நம்முடைய வார்த்தைகளாலே ஜனங்கள் கவலைகளையும் அதையும் பட்டு பலவிதமான சிந்தனைகளுக்குள்ளே ஆளாகி அவர்கள் வியாதிப்படுகிறார்களா?
தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய வாயின் கீழாக தேன் இருக்க வேண்டும், பால் இருக்க வேண்டும். பால் என்று சொல்லும் பொழுது வளர்ச்சியை காட்டுகிறது. பால் குடிக்கும் போது பிள்ளைகள் வளர்கிறது, அது மட்டுமில்ல சக்தியை தருகிறது. நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியையோ, ஒரு பலவீனமான ஒரு சமயத்திலே பல சோதனைகள் வழியாய் போகிற ஒரு விசுவாசி நம்ம இடத்துல வந்து பேசுகிறார்கள், நாம் ரெண்டு வார்த்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தில் இன்னும் ஓடுவதற்கு சக்தியை கொடுக்கிறதா, அல்லது நாம் சொல்லுகிற வார்த்தைகள் அவர்களை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனப்படுத்துகிறதா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாயை பார்க்கும் பொழுது நம்முடைய வாயின் கீழாக தேனும் பாலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அது ஒரு முக்கியமாக இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவருடைய வாயிலே வஞ்சனை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 11:33 நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த பரிசேயர் சதுசேயரெல்லாம் அந்த இடத்துல, மார்க்கு 11:33 பரிசேயர் சதுசேயரெல்லாம் வந்து சொல்கிறார், நீர் எந்த அதிகாரத்தில் இதை செய்கிறீர் எங்களுக்கு சொல்லும். உடனே ஆண்டவர் சொல்கிறார், யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞான ஸ்நானம் தேவனால் உண்டாயிட்டா மனிதனால் உண்டாயிட்டா என்று ஒரு கொஸ்டினை கேட்கிறார். நீங்கள் இதற்கு பதில் சொல்லுங்கள், நானும் சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளே யோசித்து, இப்படி சொன்னால் அப்படி சொல்வார், அப்படி சொன்னால் இப்படி சொல்லுவார், ஆகையால் அவர்கள் வந்து சொல்கிறார்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது இப்பொழுது நம்மிடத்துல யாராவது அப்படி சொன்னாலும் எப்படி சொல்லுவோம்? அப்போ எனக்கும் தெரியாது என்று சொல்லுவோம். யாராவது எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் நம்ம பதிலுக்கு என்ன சொல்லுவோம்? எனக்கும் தெரியாது என்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள், ஆன்சரை பாருங்கள். மார்க்கு 11:33 இயேசுக்கு பிரதித்திரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். அந்த ஒரு சின்ன காரியத்தில் கூட பாருங்கள், எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அவருக்கு தெரியும், தெரியாது என்று அவர் சொல்லவில்லை, நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். வார்த்தையிலே அவருக்கு அவரிடத்திலே எந்த தவறும் இல்லாததை நாம் பார்க்கிறோம். அந்த இயேசு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாமும் அப்படித்தான் ஒரு பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தையிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியம். தானியலை பாருங்கள், தானியலை பார்த்து அந்த இடத்துல பார்க்கும்பொழுது, தானியல் 10:11 தேவதூதன் தானியலை பார்த்து இப்படியாக சொல்கிறான், பிரியமான புருஷனாகிய தானியலே என்று சொல்லி அழைக்கிறான். அதே நேரத்தில் தானியல் 6:22 பாருங்கள், தானியல் தன்னை குறித்து தரியு ராஜா இடத்துல சொல்கிறான். சிங்கக்கவிலிருந்து தூக்கி விடப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் அற்புதம் செய்த பிறகு அவன் இப்படி சொல்கிறான் பாருங்கள், தன்னை பற்றி, அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்கிறான். தானியலை குறித்து அவன் எதிரிகள் கூட ஒரு தவறு கண்டுபிடிக்க முடியவில்லை, குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவனாகி அந்த தானியல் தேவனுக்கு பிரியமான புருஷனாய் வாழ்ந்து ஆண்டவரிடத்தில் பெரிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு செக்ஸ் ஜோக்குகளை அடிக்கிறார்கள். கணவன் மனைவி தமிழ் காரியத்தில் நிறைய ஸ்பிரிச்சுவல் மேகசினில் கூட சில நேரம் வருகிறது, கணவன் மனைவி ஜோக்குகள், ஏதாவது கணவனுக்கு கணவன் மனைவிக்கு ஏதோ சண்டை இருக்கிறது போல நிறைய ஜோக்குகள், இப்படியாக வம்பான பேச்சுகள். விசுவாசிகள் கூடுகிற இடத்துலே வம்பு பேச்சுகள், பொய்கள், இன்னும் பரியாசங்கள், புத்தீனமான ஒரு அர்த்தமில்லாத காரியங்களிடம் பேசக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய வார்த்தைகளிலே வல்லமை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. நம்முடைய வார்த்தை தேன் போல இருக்க வேண்டும், அது மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வர வேண்டும். அந்த வார்த்தையை பிசாசு அறிந்திருக்கிறான், நம்முடைய வார்த்தையிலே எப்படி பலன் இருக்கும் என்று சொல்லி. ஒரு தடவை ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களை ஒரு சொப்பனம் கண்டதாக சொன்னார்கள். அவருடைய உறவினர் ஒருவர் மிகவும் பல பேய் போராட்டங்களாலே அவருடைய குடும்பத்திலே பல பிரச்சனைகள் இருந்தது. அப்பொழுது அவர்கள் அந்த உறவினர்களை அந்த உறவினருடைய குடும்பத்தை நினைத்து கொண்டு அவர்கள் ஒரு நாள் படுத்திருக்கும் பொழுது அந்த இடத்துலே அந்த ஒரு அவருக்கு அந்த சொப்பனத்தில் எப்படி தெரிந்தது, அவர்கள் அந்த உறவினுடைய வீட்டுக்குள்ளே போகிறார்கள். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பை அவர்கள் ஒரு கூண்டிலே போட்டு அந்த வீட்டுக்குள்ளாக ஒரு கபோர்டிலே வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களை இவர்களை கூட்டிக் கொண்டு போய் காட்டுகிறார்கள், இது இந்த பாம்பை நாங்கள் வளர்க்கிறோம் பாருங்கள் என்று சொல்லி. அப்பொழுது இந்த சகோதரி பார்க்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பாம்புக்கு இவர்களை முதலாவது அடையாளம் தெரியவில்லை, அது அப்படியே படுத்திருக்கிறது. ஆனால் இந்த சகோதரி வாயை திறந்து ஏதோ சொல்ல ஆரம்பித்தார்கள், பேசினார்கள் அந்த உறவினர்களிடத்திலே. இவர்கள் பேச, இந்த பாம்பு நீங்கள் ஏன் வைத்திருக்கிறீர்கள், பயங்கரமான ஒரு டேஞ்சரான காரியம், இதை நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர்கள் பேச ஆரம்பித்த உடனே அந்த பாம்புக்கு தெரிந்து விட்டது. அப்பொழுது அந்த பாம்பு நினைத்ததாம், அந்த சுப்பனத்திலே அவர்களுக்கு அப்படி தெரிகிறது, அந்த பாம்பு நினைத்ததாம், ஓ இவளா, இவள் என்னை எத்தனை முறை என்னை மிதித்திருக்கிறாள்,
எத்தனை முறை எனக்கு தோல்வி உண்டாக்கி இருக்கிறாள் இவளா என்று சொல்லி அந்த சத்தம் அவர்கள் வாயை திறந்து தன்னுடைய பேச ஆரம்பித்த உடனேயே அந்த பாம்புக்கு அந்த சகோதரியுடைய சத்தத்தை அடையாளம் கண்டுகொண்டது. தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய சத்தத்தை பிசாசு கேட்கும்போது அவனுக்கு பயம் உண்டாகிறதா? அல்லது அவிசுவாசிகளுடைய பேச்சை போல நம்முடைய பேச்சு வீணான பேச்சுகளை பேசிக்கொண்டு நம்முடைய சத்தத்தை பற்றி பிசாசுக்கு ஒரு ஒரு கவலை இல்லாமல் அவன் இருக்கிறானா? நம் கவனமாக நாம் பார்க்க வேண்டும். பொய்யை பேசக்கூடாது. பொய்யை பேசும் பொழுது அந்த 25 வசனத்திலே பாருங்கள், நாம் ஒருவருக்கு ஒரு அவயவங்களாக இருக்கிறோம், ஆகையால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக்கூடவன். பொய் பேச ஒரு அவயவம், நம்ம எல்லாரும் சரீரத்தில் ஒவ்வொரு அங்கமாக இருக்கிறோம். இப்படி இப்படியாக நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த நம்முடைய கண்கள் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது. இப்பொழுது ஒரு பெரிய குழி வருகிறது, ஒரு குழி குழி பெரிய குழி வரும் பொழுது காலுக்கு அது தெரியாது, நடந்து கொண்டிருக்கிறது. கண்களுக்கு அது தெரிகிறது, குழி வருகிறது. அப்பொழுது அந்த நடக்கிற காலிடத்தில் ஒரு கட்டளை கொடுக்காதபடி, பிரெயினுக்கு கட்டளை கொடுக்காதபடி, குழி இல்லாதது போல அதெல்லாம் சமமாக இருக்கிறது, நன்றாக போகலாம் என்று கண் சொல்லி கொண்டிருக்கும் என்றால் பிரெயினுக்கு, அந்த பிரெயின் காலுக்கு கட்டளை கொடுக்கும், நன்றாக பாதை சமமாக இருக்கிறேன்னு போய்கொண்டே இருந்து சொல்லி கொஞ்ச தூரம் போன உடனே இந்த குழியில விழ வேண்டியது. குழியில விழுந்த உடனே கால் உடையும், கை உடையும், கண்ணில ஏதாவது குத்தும், எல்லா சரீரத்தில் அங்கங்களுக்கும் பிரச்சனை. பொய் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் அங்கமாக இருக்கிறபடினாலே நாம் சொல்லுகிற பொய்கள் முழு சரீரத்தையும் பாதிக்கும், சபையை பாதிக்கும், நம்முடைய குடும்பங்களை பாதிக்கும். ஒரு பொய் பொய்களை நாம் விசுவாசிகள் ஒருத்தருக்கொரு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அது இந்த நான் சொன்ன இந்த உதாரணத்தை போலதான், அது பொய் சொல்லும் பொழுது எல்லாம் சேர்ந்து மொத்த சரீரமும் கீழே விழும், எல்லா சரீரத்துக்கும் தான் நஷ்டம் உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளே, பொய்யை நாம் பேசக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளிலே நல்ல ஒரு வம்பு, பொறியாசம், புத்தீனமான பேச்சுகள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன், தெய்வீக சுகம், விசுவாச அறிக்கைகள், இதெல்லாம் நான் ஆரோக்கியத்துக்கு அறிக்கையிடுகிறோம், செழிப்புக்காக அறிக்கையிடுகிறோம், வசனங்களை அறிக்கையிடுகிறோம். அது எப்பொழுது ஒர்க் பண்ணும் தெரியுமா? அது எப்பொழுது நன்றாக கிரியிசையும் தெரியுமா? நம்முடைய வார்த்தைகளிலே உண்மை இருக்கும் பொழுது, வழக்கமாக நாம் பேசுகிற வார்த்தை, நாம் என்ன பேசுகிறோமோ அதில் உண்மை இருக்க வேண்டும். அது நம்முடைய சரீரத்துக்கும் தெரியும் என்று சொல்கிறார்கள் அந்த தேவனுடைய பிள்ளை எழுதியிருக்கிறார்கள் அந்த புத்தகத்திலே. நீங்கள் மனதிலே ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே உங்கள் வாய் வேறு ஏதாவது பேசும்பொழுது, இப்படி உங்களுடைய வழக்கமே இதுதான், உள்ளே ஒன்று வைத்திருப்பீர்கள், வெளியே ஒன்று பேசிக்கொண்டே இருப்பீர்கள். இப்படியே நீங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் விசுவாச அறிக்கைகளை அறிக்கையிட்டாலும் கூட அந்த சரீரம், நோய் அதற்கு கீழ்ப்படியாது. இயேசு நாமத்தினாலே வழியே நீ போ என்று சொன்னாலும் அது கீழ்ப்படியாது. ஏனென்றால் அதுக்கு தெரியும், உங்களுடைய வார்த்தையிலே ஏற்கனவே ஒரு தம் கிடையாது, ஒரு வல்லமை இல்லை. நீங்கள் ஒன்று உள்ள ஒன்று நினைத்து வெளியே ஒன்று பேசுகிறவர்களாக எப்பொழுதுமே இருக்கிறபடினாலே அது தெரிகிறது. தேவனுடைய அப்படி அவர் சொன்னார், தெய்வீக ஆரோக்கியத்துக்கு விசுவாச அறிக்கையில் நமக்கு நன்றாக கிரியை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாயின் வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை வெளியே நாம் சொல்லும் பொழுது அந்த உடம்புக்கும் தெரியும் அது எப்படி இந்த வார்த்தையில் உண்மை இருக்கிறது. அப்பொழுது நம்ம சொல்லும் பொழுது வேதனை பார்த்து, வியாதியை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து நாம் கட்டளை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த காரியங்கள் கீழ்ப்படியும் என்று சொல்லி அந்த தேவதாசன் அது சொன்னார். மிகவும் எனக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. அது தேவனுடைய பிள்ளைகள், இப்படியாக நாம் இந்த காரியங்களை நாம் எல்லாருமே ஆண்டுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தவறுகள் இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்கிறார் பாருங்கள், 5 வசனத்திலிருந்து, யார் யாரெல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யமாய் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று சொல்கிறார். விபச்சாரக்காரர்கள், அசுத்தர்கள், விக்கிரகாரணக்காரர், பொருளாசைக்காரர்கள், இப்படி மேலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் இவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்கிறார். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாகத்தான் அவிசுவாசிகள் மேலாக கோபாக்கின வரப்போகிறது. அதனால் நீங்களும் எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களோடு சேர்ந்து பங்காளிகளாகி அவர்களோடு பார்ட்னர்ஷிப் வைத்து கொண்டு அவர்களைப் போலவே நீங்களும் உலகத்திலே நடந்து கொண்டு பழைய மனுஷனை அசுத்தமான எல்லா காரியங்களும் ஆவலோடு நடப்பித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்த பங்குதான் கிடைக்கும் என்று சொல்லி பவுல் எச்சரிக்கிறார். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆயால் நம்ம இன்னுமே ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன பாவம் செய்து கொள்ளலாம், எப்படியும் நடந்து கொள்ளலாம் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை நாம் நிலைத்திருக்க முடியாது. இது ஒரு ப்ராசஸாக இருக்கிறது. இந்த பரிசுத்தமாகுதல் என்பது ஒரு ப்ராசஸாக இருக்கிறது. எந்த தேவனுடைய, நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தவறுகள் செய்கிறோம். நானால் சொல்லுன்னு சொன்னது போல நம்முடைய மனதில் அது வரும்பொழுதே அதை அழித்து விட வேண்டும், அதற்கு மேலாக போக விடக்கூடாது. தெரியாமல் வாயால் சொல்லிவிட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும், ஒருவரையும் மன்னிக்க வேண்டும். இப்படி நாம் அப்பொழுது அப்பப்பொழுது நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டு இந்த பாதையிலேயே நாம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த பரியாசம், வம்பு காரியங்கள் நிலைத்திருக்காதபடி, இந்த எந்த பாவம் நிலைத்திருக்காதபடி ஆண்டவரே நான் தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னியும், என்னை மாற்றும் என்று சொல்லி இந்த சுத்திகரிப்பின் ப்ராசஸ்லே நாம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது தேவனுடைய வருகையிலே தேவனம் காணப்படுவோம், தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் காணப்படுவோம். யாருமே 100% பெர்ஃபெக்ட் இல்லை. ஆனால் அந்த வழியிலே நீங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும், மனசாட்சியை கடினப்படுத்தாதபடி. ஆனால்
என்ன வீண் வார்த்தையில் மோசம் பார்க்காதீர்கள் என்று சொன்னால் என்ன சொல்கிறார் என்றால், நான் எல்லாத்தையும் செய்து கொண்டே இருப்பேன், பாவத்திலே நிலைத்து கொண்டே இருப்பேன், ஆண்டவர் வரும்பொழுது கிருபையாக என்னை எடுத்துக்கொள்வார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆவி முழுவதுமாய் 100% அது பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டது, நான் போய்விடுவேன் என்று சொல்லி அப்படியாக வீண் வார்த்தைகளாலே யாரும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பாவத்திலே நிலைத்திருக்கக்கூடாது. பழைய மனுஷன் அதாவது அவிசுவாசிகள் ரட்சிக்கப்படாதவர்கள் ஆவலோடே எல்லா பாவங்களையும் சந்தோஷமாக அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். நாம் ஒரு பாவத்தில் விழுந்து விட்டால் கூட உடனடியாக சட்டினி எழும்பிவிட வேண்டும், சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வசனத்தினாலும் ஆவியானவராலும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், சுத்திகரித்து மறுபடியும் வந்து பரிசுத்த வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்க வேண்டும். தேவனுடைய அப்படிப்பட்டவர்களுக்கும் அந்த அவிசுவாசிகள் வித்தியாசம் இருக்கிறது. அவிசுவாசிகள் விருப்பத்தோடே அதில் இருக்கிறார்கள், ஆவலோடே நடப்பிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் அப்படியல்ல. ஒரு பொய் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்க வேண்டும். வம்பான ஒரு பேச்சு பேசிவிட்டு வரும்பொழுது ஐயோ நான் இப்படி செய்து விட்டேன், ஆண்டவர் என்னை மன்னியும் என்று நம்முடைய மனசாட்சி நம்மை சொல்ல வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், மாற வேண்டும். இப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நாம் இருந்து நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும், அவருடைய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக மாற முடியும். ஆகிய அந்த நாளிலே நாம் கேட்ட அந்த வசனங்களின் மூலமாக ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரோடு நல்ல உறவிலே இருங்கள். அப்பொழுது கிறிஸ்துவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுங்கள். அவரோடு நெருங்கி வாழும் பொழுது நமக்கு தெரியும், சின்ன ஒரு தவறு செய்தால் கூட நம்முடைய ஆண்டவர் உணர்த்துவார், ஆவியானவர் நமக்குள்ளிருந்து உணர்த்துவார். துக்கப்படுத்த வேண்டாம். ஆண்டவரை மறுபடியும் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை பாவம் செய்து 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 அதிலே நிலைத்திருந்து கொண்டே இருக்கும்போது ஆவியானவர் போக மாட்டார், ஆனால் அவர் துக்கப்பட்டு கொண்டே உள்ளே இருப்பார். அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவினிடத்திலிருந்து நாம் போதிக்கப்பட்டு நாம் அந்த சத்தியத்திலே நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு டெய்லி உறவாடும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் என்னென்ன பவுல் எழுதியிருக்கிறாரோ அசுத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இடையிடையே வருவது போல் இருந்தாலும், சிந்தனை மண்டலத்தில் வருவது போல் இருந்தாலும், நம்ம அதை அந்த மணிச்சி புவல பிசாசு வந்து உட்கார்ந்து முட்டை போடுவதற்கு இடம் கொடுக்காதபடி அசுத்தங்களை அப்பொழுது அப்பொழுது சுத்திகரித்து விட்டோம் என்றால் நாம் பரிசுத்தமாக இருப்போம். ஏதாவது தெரியாமல் சொல்லிவிட்டோம் என்றாலும் மன உருக்கத்தோடும் இரக்கத்தோடும் மன்னிப்பு கேட்கறதும் மன்னிக்கிறது இந்த காரியங்கள்லாம் செய்யும் பொழுது அந்த நான் சொன்னது போல் அந்த சிங்கத்துக்கு உயிர் வராது. அது அப்படியே உயிர் வராத ஒரு உடம்போடு எவ்வளோ பெரிய சிங்கமாக அதில் கிடந்தாலும் நமக்கு அது கவலை இல்லை. ஆனால் அந்த உயிர் கொடுக்கப்படும் பொழுது தான் அது டேஞ்சரஸாக மாறுகிறது. ஆகிய தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, பிரியமான பிள்ளைகளாக, தானியலை போல பிரியமான பிள்ளைகளாக இருந்து பரம தரிசனங்களை கண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாரியருடைய ராஜ்யத்திலே போய் சேரும் பொழுது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டாகும் பாருங்கள். நான் அது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நமக்கு ஆண்டவர் தருவாராக. கருத்து இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.